அமெரிக்க டாலருக்கு நிகரான ரூபாயின் பெறுமதி உயர்வு, ரூபாவின் பெறுமதி மீண்டும் ஸ்திரமடையும் அறிகுறி. உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கான நிதி விடுவிப்பு விவகாரம் கட்சித் தலைவர்கள் கூட்டத்தில் இணக்கப்பாடு. 9 அமைச்சரவை அமைச்சர்கள் இந்த மாதத்துக்குள் நியமனம், எஸ் வி திசாநாயக்க பகிரங்கம். தேர்தலை சாட்டாக வைத்து வெளிநாடுகளில் நிதி சேகரிப்பு, சி வி விக்னேஸ்வரன் குற்றச்சாட்டு. ஜீவன் தொண்டமான் இந்தியாவுக்கு விஜயம், புதுடில்லியில் நடைபெறும் மாநாட்டில் பங்கேற்கின்றார். 35 வருடங்கள் சிறை தண்டனை, இலங்கையரின் விடுதலை விவகாரத்தை பரிசீலிக்குமாறு இந்திய உயர் நீதிமன்றம் உத்தரவு. திட்டமிட்டவாறு மே 14 நாள் தேர்தல் நடைபெறும், துருக்கி அதிபர் அறிவிப்பு. அமெரிக்க டாலருடன் ஒப்பிடுகையில் ரூபாவின் பெறுமதி வலுவடைந்து வருகிறது. நேற்றைய தினம் அரசாங்கத்தின் முக்கிய வங்கிகளில் ஒரு டாலரின் கொள்வனவு விலை 353 ரூபாவாக அமைந்ததுடன் அதன் விற்பனை விலை 363.30% காணப்பட்டது. இதேவேளை ஒரு சில தனியார் வணிக வங்கிகளில் டாலர் ஒன்றின் விற்பனை விலை 360 ரூபாவாக பதிவாகியிருக்கிறது. மருந்து, உணவு உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்களை கொள்வனவு செய்வதற்காக 3 தனியார் வங்கிகளுக்கு 400 மில்லியன் டாலர் நாணய பரிமாற்ற வசதியை வழங்குவதற்கு உலக வங்கியின் சர்வதேச நிதி ஒத்துழைப்பு அமைப்பு தீர்மானித்திருக்கிறது. இந்த நாணய பரிமாற்ற வசதி ரூபாவின் பெறுமதி ஓரளவு ஸ்திரமடைவதற்கு காரணமாக அமைந்திருக்கலாம் என பொருளாதார நிபுணர்கள் சுட்டிக்காட்டுகின்றனர். வரவு செலவு திட்டத்தில் தேர்தலுக்காக ஒதுக்கப்பட்ட நிதியை உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கு பெற்றுக் கொடுக்கும் யோசனையை பாராளுமன்றத்தில் முன்வைக்க நேற்று நடைபெற்ற கட்சித் தலைவர்கள் கூட்டத்தில் இணக்கப்பாடு எட்டப்பட்டுள்ளது. மார்ச் மாதம் 3 வாரத்தில் இடம்பெறும் பாராளுமன்ற அமர்வில் குறித்த யோசனையை முன்வைக்கவும் நேற்று தீர்மானிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே எதிர்வரும் 9 மற்றும் 10 தேதிகளில் சர்வஜன வாக்கெடுப்பு நடத்துவது தொடர்பில் எதிர்க்கட்சியால் கொண்டுவரப்படும் ஒத்திவைப்பு வேலை பிரேரணை தொடர்பில் விவாதிப்பதற்கும் கட்சித் தலைவர்களின் கூட்டத்தில் இணக்கம் காணப்பட்டுள்ளது. எவ்வாறாயினும் தேர்தலுக்கான நிதியை விடுவிப்பது தொடர்பில் நிதியமைச்சின் செயலாளரை பாராளுமன்றத்திற்கு அழைத்து விசாரணை மேற்கொள்ளுமாறு எதிர்க்கட்சித் தலைவர் உள்ளிட்ட எதிர்க்கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர்கள் சபாநாயகரை நேற்று முன்தினம் சந்தித்து வலியுறுத்தினர். இந்த யோசனையும் கட்சித் தலைவர்களின் நேற்றைய கூட்டத்தில் முன்வைக்கப்பட்ட போதிலும் அதற்கு ஆளுங்கட்சியின் உறுப்பினர்கள் இணங்கவில்லை. மார்ச் 7 முதல் 10 தேதி வரை இடம்பெறும் பாராளுமன்ற அமர்வை நடத்துவதற்கு நேற்று பிற்பகல் இடம்பெற்ற பாராளுமன்ற நடவடிக்கைகள் தொடர்பான தெரிவுக்குழுவின் கூட்டத்தில் தீர்மானிக்கப்பட்டது. ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே விரைவில் தாம் உட்பட பல அமைச்சரவை அமைச்சர்களை நியமிக்க இருப்பதாக ஸ்ரீலங்கா பொதியன பெருமுனவின் நாடாளுமன்ற உறுப்பினர் எஸ் பி திசாநாயக்க தெரிவித்துள்ளார். குறைந்தபட்சம் மேலும் 9 அமைச்சரவை அமைச்சர்கள் இந்த மாதத்துக்குள் நியமிக்கப்படுவார்கள் என்றும் அவர் தெரிவித்தார். நல்லதொரு அமைச்சரவை நியமிப்பது ஜனாதிபதிக்கு அவசியமானது என்றும் எஸ் பி திசாநாயக்க தெரிவித்தார். காமினி லோக்குகே, ஜனக பண்டார தென்னகோன், ஜான்ஸ்டன் பெர்னாண்டோ, எஸ் எம் சந்திரசேன, சி பி ரத்நாயக்க, ரோஹித அபே குணவர்த்தன மற்றும் சரத் வீரசேகர ஆகியோரின் பெயர்கள் ஜனாதிபதியிடம் முன்மொழியப்பட்டுள்ளன. முன்னதாக அந்த பட்டியலில் பவித்ரா வெண்ணியாராட்சியின் பெயரும் இருந்ததின் காரணமாகவே அவர் அண்மையில் அமைச்சரவை அமைச்சராக நியமிக்கப்பட்டார். இதேவேளை முன்னாள் அமைச்சர் நாமல் ராஜபக்சவின் பெயரும் முன்மொழியப்பட்டதா என வினவிய போது அந்த பட்டியலில் அவரது பெயர் இல்லை என்று எஸ் பி திசாநாயக்க குறிப்பிட்டுள்ளார். தமிழ் மக்கள் கூட்டணியின் பெயரில் தனது சம்மதத்தையும் பெறாது உள்ளூராட்சி தேர்தலை சார்பாக வைத்து வெளிநாடுகளில் நிதி சேகரிப்பில் சிலர் ஈடுபட்டு வருவதாக தகவல் கிடைக்கப்பட்டுள்ளதாக அதன் செயலாளர் நாயகம் சி பி விக்னேஸ்வரன் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் கண்டனத்தை தெரிவித்துள்ளார். குறித்த அறிக்கையில் அவர் மேலும் தெரிவிக்கையில், எனது தலைமையில் இயங்கி வரும் தமிழ் மக்கள் கூட்டணியின் பெயரில் அதன் செயலாளர் நாயகமாகிய எனக்கு தெரிவிக்காது, எனது சம்மதத்தையும் பெறாது வெளிநாடுகளில் எதிர்வரும் உள்ளூராட்சி தேர்தலை சாட்டாக வைத்து நிதி சேகரிப்பில் சிலர் ஈடுபட்டு வருவதாக தகவல்கள் எனக்கு கிடைக்கப்பெற்றுள்ளன. நானோ, எனது கட்சியோ, எமது ஒரு கட்சி உறுப்பினர்களோ இது பற்றி எந்தவித நிதி சேகரிப்பிலும் இறங்கும்படி எவரையும் கோரவில்லை.
எனது கட்சியின் ஆதரவாளர்களுக்கும் அனுதாபிகளுக்கும் இத்தால் இதனை தெரியப்படுத்தி இவ்வாறாக போய் கூறி நிதி சேகரிப்பில் ஈடுபடுபவர்களுக்கு அவர்கள் எவரும் பங்களிப்பு எதையும் வழங்க வேண்டாம் என தாயுடன் கேட்டுக்கொள்கின்றேன். இந்நிதி சேகரிப்பானது இலங்கையில் இருக்கும் சிலரின் ஆதரவுடன் தமது சொந்த நலன்களுக்காக கூட இடம்பெறக்கூடும். அப்படி யாராவது எமது கட்சியின் சார்பில் ஆதரவு மேலிட்டால் செயற்பட்டவரின் அவர்களையும் அவ்வாறு செய்ய வேண்டாம் என அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் என்றும் குறிப்பிட்டுள்ளார். இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் பொதுச் செயலாளரும் நீர்வளங்கள் மற்றும் தோட்ட உட்கட்டமைப்பு அபிவிருத்தி அமைச்சருமான ஜீவன் தொண்டமான் இந்தியாவுக்கு உத்தியோகபூர்வ விஜயம் ஒன்றை மேற்கொண்டுள்ளார். நீர்வளங்கள் மற்றும் பெருந்தோட்ட உட்கட்டமைப்பு அபிவிருத்தி அமைச்சினூடாக ஊடக செயலாளர் இந்த தகவலை வெளியிட்டிருக்கின்றார். பூகோள காலநிலை பொருளாதாரம் தொடர்பில் இந்தியாவின் புதுடில்லியில் இன்று நடைபெறும் மாநாட்டில் கலந்து கொள்வதற்காக அவர் விஜயம் செய்யவுள்ளார். இந்த மாநாட்டை தவிர நாளை நடத்த திட்டமிட்டிருக்கின்ற விசேட கலந்துரையாடல் ஒன்றிலும் அமைச்சர் கலந்து கொள்கின்றார். சீன அரசாங்கம் நன்கொடையாக வழங்கிய டீசலை விரைவாக விவசாயிகளுக்கு பகிர்ந்தளிக்குமாறு விவசாய அமைச்சர் மஹிந்த அமரவீர பணிப்புரை விடுத்துள்ளார். விவசாய அபிவிருத்தி திணைக்களத்துடன் நேற்று இடம்பெற்ற கலந்துரையாடலின் போது அமைச்சர் இதனை தெரிவித்துள்ளார். நாட்டின் விவசாயிகளுக்கு வழங்குவதற்காக 6.98 மில்லியன் லிட்டர் டீசலை சீனா நன்கொடையாக வழங்கியுள்ளது. இந்த டீசலை முறை பெரும்போக்கத்தில் 1.5 ஏக்கர் முதல் 2.5 ஏக்கர் வரை நெற்செய்கை மேற்கொள்ளும் விவசாயிகளுக்கு இலவசமாக வழங்கப்பட உள்ளது. இதற்கமைய 1 ஹெக்டேருக்கு 15 லிட்டர் டீசல் வழங்கப்பட உள்ளது. இதனை பகிர்ந்தளிக்கும் நடவடிக்கையை எதிர்வரும் வாரம் முதல் ஆரம்பிக்குமாறு விவசாய அமைச்சர் மஹிந்த அமரவீர அறிவுறுத்தியுள்ளார். அவசியமான எந்த ஒரு தரப்பினரும் இலகுவாகவும் விரைவாகவும் பெற்றுக்கொள்ளக்கூடிய வகையில் முதலீட்டு தகவல்களை டிஜிட்டல் மயமாக்குமாறு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே பணிப்புரை வழங்கியுள்ளார். இலங்கையில் முதலீட்டு வாய்ப்புகளை ஊக்குவித்தல் மற்றும் மேம்படுத்தலே இதன் நோக்கங்களாகும் என்றும், இதன் ஊடாக முதலீட்டாளர்கள் புதிய முதலீட்டு வாய்ப்புகளை இலகுவாக இனம் கண்டுகொள்வதற்கான வாய்ப்பை பெறுவதாகவும் ஜனாதிபதி சுட்டிக்காட்டினார். ஜனாதிபதி அலுவலகத்தில் நேற்று இடம்பெற்ற கலந்துரையாடலின் போது ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே இந்த பணிப்புரைகளை வழங்கியுள்ளார். வாக்குரிமை கோரி ஒட்டுமொத்த மக்களும் வீதிக்கு இறங்கினால் பாரதூரமான விளைவுகள் ஏற்படும் என்பதை ஜனாதிபதி தெரிந்து கொள்ள வேண்டும் என தேசிய சுதந்திர முன்னணியின் தலைவர் விமல் வீரவம்ச தெரிவித்துள்ளார். கொழும்பில் உள்ள சுதந்திர மக்கள் கூட்டணி காரியாலயத்தில் நேற்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்துரைக்கையில் இவ்வாறு அவர் குறிப்பிட்டார். இதன்போது அவர் மேலும் தெரிவிக்கையில், பொருளாதார பாதிப்பு மத்தியில் தேர்தல் அவசியமான ஆளும் தரப்பினர் குறிப்பிடுகிறார்கள். நாட்டு மக்களின் அடிப்படை உரிமையான வாக்குரிமைக்கு தடையாக உள்ள தரப்பினர் தொடர்பில் மக்கள் கவனம் செலுத்த வேண்டும். தேசிய தேர்தல்கள் ஆணைக்குழு 60 முதல் 70% வரை உள்ளூராட்சி மன்ற தேர்தல் செலவுகளை குறைத்துள்ளது. தேர்தலை நடத்த நிதியில்லை என்று குறிப்பிட்டு மக்களின் வாக்குரிமையை மோசடி செய்யாமல் தேர்தலை நடத்த ஜனாதிபதி இடமளிக்க வேண்டும். வாக்குரிமையை கோரி நாட்டு மக்கள் ஒட்டுமொத்தமாக வீதிக்கிறங்கினால் பாரதூரமான விளைவுகள் தோற்றம் பெறும் என்பதை ஜனாதிபதி விளங்கிக் கொள்ள வேண்டும் என அவர் தெரிவித்துள்ளார்.